அரசுகளின் அலட்சியத்தால் மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். மனித உரிமை ஆணையம் கேட்டுக்கொண்டதால் காணாமல் போனவர்களை இலங்கை அரசு தேடுகிறது என சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த இலங்கை எம்பி சீனித்தம்பி யோகேஸ்வரன், தமிழர்களை கொன்று குவித்த இராணுவத்தை தான் அரசு பாதுகாக்கிறது என்றார். புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகில் வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த மாறன் சொந்தமாக ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்தார். இவரை செஞ்சி சாலை அரசு மருத்துவமனை அருகில் மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி கொன்றனர். மாறனின் உறவினர்கள் மற்றும் வைத்திக்குப்பம் ஊர் பொதுமக்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என வலியுறுத்தி கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ரஜினியால் எந்த வகையிலும் எம்ஜிஆர் ஆட்சியை தர முடியாது என துணை சபாநாயகர் ஜெயராமன் கூறினார். எந்த வகையிலும் இதை ரஜினிகாந்த் அவர்களால் எம்ஜிஆருடைய ஆட்சி தர முடியாது. அவர் இந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இதை எடுத்து இதன் மூலம் அரசியல் அணுத லாபம் பெறலாமா என்று நினைக்கிறார். நிச்சயமாக இதற்கு இடமில்லை. புழல் மத்திய சிறையில் கைதிகளிடம் அங்கிருக்கும் காவலர்கள் லஞ்சம் வாங்குவதாக புகார் வந்தது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் சிறையில் நடத்திய விசாரணையில் தலைமை காவலர் பிச்சை கண்ணு சிறையில் இருக்கும் கைதிகளுக்கு வசதிகள் செய்து தருவதாக கூறி அவர்களின் உறவினர்களிடமும் லஞ்சம் வாங்கியது தெரிய வந்தது. இதையடுத்து பிச்சை கண்ணுவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர். பொள்ளாச்சி அருகே அனுப்பர் பாளையத்தைச் சேர்ந்த சபரி பிரகாஷும் திருப்பூரைச் சேர்ந்த நண்பர் ராமஜும் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். ஊஞ்ச வேளாம்பட்டி அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்று கொண்டிருந்த பேருந்தின் பின்புறத்தில் பயங்கரமாக மோதியது. இதில் இருவரும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். விபத்து குறித்து பொள்ளாச்சி போலீசார் விசாரிக்கின்றனர். லால்குடி அருகே பெருவளநல்லூரைச் சேர்ந்த 38 வயதான விவசாயி சக்தி தேக்கையான் அவரது வயலில் கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து கிடந்தார். போலீசார் விசாரணையில் கொலையான சக்தி தேக்கையான் அவரது மனைவி எஸ்தர் செல்விக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அஜித்துக்கும் தொடர்பு இருந்துள்ளது தெரிந்து அதனை கண்டித்துள்ளார் என்றும், இதனால் ஆத்திரமடைந்த அஜித் அவரது நண்பர்கள் அருண், வினோத் ஆகியோருடன் சேர்ந்த எஸ்தர் செல்வி கணவரின் கழுத்தை அறுத்து கொன்றது தெரிய வந்தது. இன்ஸ்பெக்டர் விஜயா நால்வரையும் கைது செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் பெருமாள் குளத்தைச் சேர்ந்த பத்மாவுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவரும் காதலித்து 6 மாதத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். திருமணத்திற்கு பிறகு வேறு ஒரு பெண்ணுடன் மோகன்ராஜ் மொபைல் போனில் பேசி வந்ததை பத்மா கண்டித்ததால் இருவருக்கும் சண்டை முண்டது. இந்த விவகாரத்தில் மனமுடைந்த பத்மா தாய் வீட்டுக்கு சென்று அனைத்து தகவல்களையும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தீக்குளித்து இறந்தார். விசாரணையை துவக்கியுள்ளனர் போலீசார். கும்பகோணம் அருகே மேலையூர் கொத்துக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் ஐனாவரம் காவல் நிலையத்தில் பணியின் போது துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் மரணத்திற்கு உயரதிகாரிகள் கொடுத்த மன உளைச்சல் காரணம் என மேலையூரில் உள்ள அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியதுடன் உரிய விசாரணை நடத்தவும் வலியுறுத்தியுள்ளனர். சிறுவாணி மற்றும் பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணைகளை கட்டி வருகிறது. இதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி கோவையிலிருந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் அங்கு சென்றபோது மாநில எல்லையான ஆணைக்கட்டையில் தமிழக போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தனர். இந்த செயலை அனைத்து கட்சிகள் சார்பிலே நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு கேரள பகுதியிலே வனப்பகுதியிலே கட்டுகின்ற அந்த அணையினை தடுத்து நிறுத்த வேண்டும். வீட்டு வரி, தொழில் வரி பல மடங்கு உயர்வு, குப்பைக்கும் வரி உள்ளிட்டவைகளை கண்டித்து சத்தியமங்கலத்தை அடுத்த புன்சை புளியம்பட்டி நகராட்சியில் கடைகள் அடைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னா தொழில் வரி, குடிநீர் வரி, வீட்டு வரி அனைத்து வணிகரும் வெச்சு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சொல்ல போனால் ரொம்ப குப்பைக்கெல்லாம் வரி போட்டிருக்காங்க. நாங்கள் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். காரணம் என்னன்னா குப்பைக்கெல்லாம் வரி போடுற அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் எதுக்கு வேணாலும் அடுத்து நாங்கள் வரி போடுவாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாசில்தார் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் செங்கம் பேரூராட்சி செயல் அலுவலர் கோபால்சாமி, சார் பதிவாளர் திரிபுர சுந்தரி, கூட்டுறவு வங்கி மேலாளர் கர்ணா உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ளவில்லை. ஆத்திரமடைந்த விவசாயிகள் அதிகாரிகளின் அலுவலகங்களுக்கு மேலதாளம் மாலை மற்றும் சீர்வரிசை தட்டோடு சென்று குறைதீர் கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர். இதையடுத்து அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் பாகாயத்தில் உள்ள கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சிஎம்சி மருத்துவமனை இயக்குநர் பீட்டர், லண்டன் கோவென்ட்ரி பல்கலைக்கழக இயக்குநர் ஆனி பிலிப்ஸ் உள்ளிட்டவர்கள் பட்டப்படிப்பை முடித்த 289 மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினர். பெரம்பூர் சர்மாநகர் மார்க்கெட் பகுதியில் காசிராஜன் என்பவர் மளிகைப் பொருட்கள் மொத்த விற்பனை கடை நடத்தி வருகிறார்.
காலை கடையை திறக்க வந்தபோது கடையின் இரும்பு பூட்டுகளை உடைத்து உள்ளே இருந்த 3,00,000 ரூபாய் பணம் மற்றும் 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டினம் கீழக்கரை பகுதியில் 10,000 ஹெக்டேர் பகுதியில் தென்னந்தோப்புகள் இருந்தன. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாத்து வளர்க்கப்பட்ட தென்னை மரங்கள் தற்போது மழையின்றி கருகி நிற்கின்றன. தென்னை விவசாயம் அழியும் நிலைக்கு சென்றுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலின் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பெருமாள் சன்னதியின் முன்பு அமைந்துள்ள தங்க கொடிமரத்தில் கருடன் சின்னம் வரையப்பட்ட கொடிக்கு தீட்சிதர்கள் பூஜை செய்து ஏற்றினர்.